திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பூர நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது வந்துட்டு ஒரு அன்னூன்யமான ஒரு நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க திருமணத்திற்கு. ஆனால் ஏன்னா பூரம் கேட்டையில் வந்து அது ஒன்று வரும். ஆனால் இந்த பூர நட்சத்திரம் அப்படின்றது வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாக்கா கணவன் மனைவி அப்படின்றது வந்து கடைசி காலம் வரலையும் அன்னோன்யமாக வாழ்வாங்க. கணவன் மனைவி இருவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு இருப்பாங்க. இப்போ யாராவது ஒருத்தன் வந்துட்டாங்கன்னா இப்போ வந்துட்டு கணவன் வந்து நினைக்கிறாரு வரவருக்கு காப்பி கொடுத்துரு காப்பி கொடுக்கலாம் நினைக்கும் போது நினச்சி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மனைவி காப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ வந்து கணவன் வந்து சாப்பாடு வச்சு அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களே வந்துட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது வந்து பலப்படக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த பூர நட்சத்திரத்தில் வந்து யார் கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சிறப்பாக தான் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமாகவே யாருமே வந்து பூர நட்சத்திரத்தை தேர்ந்து எடுக்கிறது கிடையாது. ஆனால் அப்படி தேர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் காலம் முடியும் வரை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்றது வந்து நல்ல புரிதலோட ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு சகோதர பாசத்தோட ஒரு தாய் மகனுடைய பாசத்தோட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாசத்தினோட ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில் அந்த பாசத்தோட எல்லாமாகவும் இருக்கக்கூடிய ஒரு உறவு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் இந்த அமைப்பில் வந்துட்டு இருக்கும் அப்படின்றதுனால இந்த பூர நட்சத்திரம் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்பவே நல்லது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ரீமேரேஜ் அவசியமா அப்படின்னு கேட்டால் 100% பண்ணாதீங்க. இதுக்கு வந்து ரீமேரேஜ் தேவை கிடையாது. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வந்து இதிலே பண்ணால் இந்த பூர நட்சத்திரத்தில் பண்ணவங்க சப்போஸ் பூர நட்சத்திரத்தில் பண்ணிட்டோங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிதலாக இருக்குது அது மாதிரி புரிதல் இல்லாமல் இருக்குது அப்படின்னீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய லக்னமாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திர நாதனாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய லக்னத்திற்கு 7வது அதிபதியாக இருக்கலாம் இல்லை உங்களோட ஜாதகத்தினுடைய கர்மாவாக இருக்கலாமே தவிர பூர நட்சத்திரம் என்றைக்குமே வாழ்க்கையை வந்து பிரிக்காது அப்படின்றத வந்து சொல்லலாம். அதனால் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக இன்னும் கொண்டு போகணும்னா ஆண்டாளுடைய வழிபாடு உங்களுக்கு வந்து சிறப்பை தரும் அப்படின்றத வந்து சொல்லலாம்.